எப்போ சிக்கன் குனியா மட்டன் குனியா வந்து வீட்டில் படுத்துருந்து நாலு நாளில் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்களோ உங்களுக்கு எய்ட்ஸ் கிடையாது. எய்ட்ஸ்னு என்னென்னா நோய்க்கிறி உள்ளே போய் நோய் வந்தால் குணமே ஆகாது, இதுதான் எய்ட்ஸ். இதை எந்த மருந்து மாத்திரம் குணப்படுத்த முடியாது, ஏன்னா உடம்புல இருக்கிற அறிவு போனதுக்கப்புறம் எப்படி குணப்படுத்த முடியும்? ஆனால் அந்த அறிவை மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும், அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது மருந்து மாத்திரையால் தான் குணப்படுத்த முடியாது, ஆனால் மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தலாம், அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது அறிவு, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட நல்லா புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா? குடல் 36 மணி நேரம், WBC 13 நாள், RBC 120 நாள், லிவர் பார்த்தோம்ல. அப்போது எல்லா உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த டேட் ஞாபகம் வச்சுருக்கணும்ல, அந்த டேட் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற செல்லுக்கு அறிவு கெட்டு போனால் என்னாகும்? WBC கரெக்டாக 13 நாள் சாகடிக்கணும். இந்த 13 நாள் அப்படிங்கிற ஞாபகம் மறந்து 130 நாள் மாறினா என்னாகும்? லேட்டாக வந்து புதுப்பிக்குமா? அப்போ என்னாகும்? WBC ரொம்ப கம்மியாயிருமா? செக் பண்ணி பார்த்தா 100, 200, 500, 1000 இருக்குமா? இதுக்கு பேர் ரத்த புற்று நோய் சொல்கிறாங்க, பிளட் கேன்சர். இந்த 13 நாள்ங்கிறது மறந்து 13 செகண்ட் மாறணும் என்னாகும்? சீக்கிரம் சீக்கிரம் போய் புதுப்பிச்சுட்டே இருக்குமா? WBC 100,000 போயிருமா? அதுவும் நோய் தானே. அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும். அந்த அறிவு அந்த டேட்டை விட முன்ன பின்ன போனால், இப்போ எலும்பு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நாளில் எலும்பு தன்னை புதுப்பிக்கணும். அந்த குறிப்பிட்ட நாளில் புதுப்பிக்காமல் லேட்டாக புதுப்பிச்சா அழுகி போகும், சீக்கிரம் சீக்கிரம் புதுப்பிச்சா வீங்கி போகும். கேன்சரில் ரெண்டு வகை, ஒன்று அழுகும், இல்லை வீங்கும். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த உறுப்பு தன்னை ரீசார்ஜ் பண்ணுற, ரீகண்டிஷன் பண்ணுற டேட்டு மறந்து போச்சுன்னு அர்த்தம். கண்ணு தன்னை புதுப்பிக்கிற டேட்டை மறந்து போனால் கண்ணில் கேன்சர். நுரையீரல் தன்னை புதுப்பிக்கிற டேட்டு மறந்து போனால் நுரையில் கேன்சர். புரிஞ்சுங்களா? அப்போ உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் குறிப்பிட்ட நாளில் தன்னை தானே புதுப்பிச்சுட்டு இருக்கா, அந்த டேட் மறந்து போனால் கேன்சர். கேன்சர் அப்படி இல்லை பரவாது, அறிவு கெட்டு போச்சு அவ்வளோதான். எப்போ போடலாம் எந்த ஊருக்கு அறிவு கெட்டு போதும் கெட்டு போயிடும் அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? கேன்சர் எய்ட்ஸ் புரிஞ்சதில்லை. ஆனால் கேன்சர் எய்ட்ஸுக்கான சரியான விளக்கம் இதுவரைக்கும் எந்த டிவிடிலையும் எந்த இன்டர்நெட்லேயும் எந்த டாக்டருக்கும் தெரியாது. எல்லாரும் எழுதி வச்சுருக்காங்க, கேன்சர் எய்ட்ஸுக்கு இதுவரை காரணம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. நான் கண்டுபிடிச்சாச்சு சொல்லட்டுங்களா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிற சக்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ கேன்சர் எய்ட்ஸுக்கு முதல் படி. ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி தப்பான மருத்துவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படி, ரத்த சோகம் வந்துருச்சுன்னு உட்காந்துட்டு தப்பான மருத்துவம் பார்த்தீங்கன்னா மூணாவது படி. அதுக்கப்புறம் டைரெக்டாக கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். ஒன்று மனசு கெட்டு போய் சைக்காட்டிக் டிசீஸ் வரும், இல்லை அறிவு கெட்டு போய் கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். ஆக மொத்தம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இப்போ இருக்கிற தப்பான வைத்தியம்தான் கேன்சர் எய்ட்ஸுக்கு அடிப்படை காரணம். எழுதி வைப்பாங்களா? எங்க நாங்கள் தாங்க காரணம் எழுதி வைக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் கண்டுபிடிக்கல, எழுதி வச்சுட்டாங்க. நாம் என்ன பண்ண உட்காந்துட்டு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டே கண்டுபிடிக்கலையாமா? யார் சயின்டிஸ்ட்டு? ஒரு நோயை கூட குணப்படுத்த முடியாத சயின்டிஸ்டா? சயின்டிஸ்டும் நோய் குணப்படுத்தணுமா? சயின்ஸ் வளர்ந்து வளர்ந்து சொல்கிறாங்கல்ல, சயின்ஸ் வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகணும்? நோய் கம்மியாக தானே போகணும். ஏன் அதிகமாகுது? நோயை அதிகமற்றுக்கு சயின்ஸை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள். அதனால் கடைசி என்ன சொல்ல வரோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் இது அஞ்சு தான் காரணம். இனிமேல் இங்கே வந்த அத்தனை பேத்தில் எல்லாருமே இப்போ பாதி டாக்டர் ஆகிட்டீங்க. இனிமேல் தைரியமாக யார் எந்த நோய் பற்றி பேர் சொன்னாலும் தைரியமாக சொல்லுங்கள், சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள். முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், முடியில் காரணம் கிடையாது, முடிக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு சொல்லலாமா? கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்க்கு என்ன காரணம்? இதே அஞ்சு தான். புரிஞ்சுங்களா? அப்போது உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கு இனிமேல் யார் கேட்டாலும் தைரியமாக நம்ம காரணம் சொல்ல முடியும். இது அஞ்சு தான் காரணம், இதை தவிர காரணமே கிடையாது. யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்போது முடி கொட்டதுலேருந்து கண் சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, பல் சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, உதடு சம்மந்தப்பட்ட, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் என்ன காரணம்? இந்த உறுப்பு காரணம் இல்லை, அஞ்சு தான் காரணம். தோல் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்கும் தோல் காரணம் இல்லை, அஞ்சு தான் காரணம். இருதய சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, வால் விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, ஓட்டம் விழுந்துருச்சு, பிபி எல்லாத்துக்கும் இது அஞ்சு தான் காரணம், இருதயம் காரணம் இல்லை. நுரையீல் சம்மந்தப்பட்ட ஆஸ்மா, வீசி, நெஞ்சு சளி அஞ்சு தான் காரணம், நுரையீல் காரணம் இல்லை. வயிறு சம்மந்தப்பட்ட அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாத்துக்கும் வயிறு காரணம் இல்லை, அஞ்சு தான் காரணம். கிட்னியில் கல் இருக்குது, மூத்திரப்பையில் கல் இருக்குது, கருவேப்பையில் கட்டி இருக்குது, லிவரில் பிரச்சனை வந்துருச்சு, ஜாண்டிஸ் வந்துருச்சு எல்லாத்துக்கும் அஞ்சு தான் காரணம், அந்த உறுப்புகள் காரணம் கிடையாது. ஆன்மீகளவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான எந்த எல்லா மாதவிட சம்மந்த பிரச்சனைக்கும் இது அஞ்சு தான் காரணம், அங்கே காரணம் இல்லை. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க
குழந்தையின்மைங்கிறதுக்கு ஏதோ தனி டாக்டர் போய் பார்க்கணும். நான் கேட்குறேன், கண்ணு காது மூக்குக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னா அதுக்கு மட்டும் வேறு ட்ரீட்மெண்ட் வருமா? அதுக்கு இதே தான் குழந்தையின்மைன்னு என்னென்னா, இந்த ஐயாவுக்கு அஞ்சில் என்னமோ ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவுக்கு அஞ்சில் என்னமோ ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அஞ்சு அஞ்சு ஒழுங்காக வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா? ஆட்டோமேட்டிக்காக மென்சஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? அதனால் கடைசி என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான். மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தொடை வலிக்குது, கெண்டைக்கால் வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, பாதம் எரியுது, குத்துது, குடையுது, வலிக்குது, இந்த மாதிரி தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸு, தொத்தத்தலை வலி, ரெட்டத்தலை வலி, ஞாபக மறதி, யானைக்கால் நோய், சொரியாசிஸ் வெரிக்கோஸ்வைன், இந்த மாதிரி நிறைய நோய் இருக்குது. இது லிஸ்ட்டு போட்டால் ரெண்டு மணி நேரம் பேசணும், ரெண்டாயிரம் நோய் இருக்குது. எல்லா நோய்க்கும் இது அஞ்சு தான் காரணம். பல பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. நான் ஏன் தெரியுமா ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு வரேன், ஒரு உற்பத்தி பேசி சொல்லிட்டு வரேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? எல்லா நோய்க்கு இதான் காரணம், அடுத்த பாயிண்ட் போயிட வேண்டியதானே? ஏன் போகாமல் ஒவ்வொரு உறுப்பையும் நின்று நோயில் பேர் சொல்லிட்டு வரேன்னா, எல்லோரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கே நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லையே, சொல்லிட்டாங்க இனிமேல் ஃபாலோ பண்ணலாம், நமக்கு சந்தோஷம், நம்ம நோயோட பேர் சொல்லணும். பல பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னும் நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லை. கடைசியாக வந்து என்னை கேளுங்க, அதுக்கு அஞ்சு காரணம் தான் சொல்லுவேன். அதனால் யார் எந்த நோய் இருந்தாலும் முதல்ல நோய்க்கு பேர் வைக்கிறத விட்டுட்டு குணப்படுத்த ட்ரை பண்ணுங்க. நாகேஸ்வர படத்தை சொல்லுவார், ஒரு பையன் சொல்லுவான், என்னோட நாய் டைகர் செத்து போச்சு. அப்படியா, ஏன் சாப்பாடு போடல அப்படிமா? அதுக்கு என்ன நாகேஷ் சொல்லுவார், டைகர்னு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பார். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நோய்க்கு பேர் வைக்கிறாங்க, குணப்படுத்துறது இல்லை. கழுத்து வலின்னா புரியுதா உங்களுக்கு? புரியக்கூடாது என்ன பண்ணுவாங்க, சர்வைக்கல் ஸ்பேண்டோடீஸ்ம்பாங்க, ஒன்றும் புரியாது. கழுத்து வலி புரியுது இல்லையா, சிம்பிளாக இருக்குல்ல. அஜீர்ண கோளாறுனா புரியுது இல்லை. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படிமா, ஒன்றும் ஐபிஎஸ் மாங்க, ஒன்றும் புரியாது. சாப்பிட்டு சாப்பிட ஜீர்ணமாகாது, அவ்வளோதான். இப்படி என்ன பண்ணுறாங்க, எல்லா நோய்க்கும் புதுசாக ஒரு பேர் வச்சுருவாங்க. பொள்ளாச்சியில் ஒருத்தர் அப்படி தான் மீட்டிங் நடக்கும்போது ஒருத்தர் வந்தார், ஐபிஎஸ் நோயை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டார். எனக்கு அப்போ தெரியாது, அஞ்சு வருஷம் முன்னால் எனக்கு ஐபிஎஸ்னால் என்னங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது கூட தெரியாத அவங்ககிட்ட நாயை ட்ரீட்மெண்ட் போய் திரும்பி போனார். இங்கே வாங்க, ஏன் போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஐபிஎஸ் உனக்கு என்னன்னே தெரியலையே, அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு கேட்டார். எனக்கு நோயோட பேர் தெரியுறீங்க, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா குணமாகும் அப்படின்னு. அந்த நோய் என்ன காரணம்னு சொன்ன தெரியல, உட்கார வச்சுட்டு ஏ குருநாதருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, இது என்ன நோயின்? அவர் சொன்னார், அஜீர்ண கோளாறுதான் அப்படி சொல்கிறாங்கன்னு. பல பேர் சொல்கிறாங்க, எனக்கு பல நோய்க்கு பல பேர்த்துக்கு பல நோய்க்கு பேர் தெரியலன்னா ஏன் புதுசாக வச்சுக்கிறீங்க? நீங்கள் புதுசு புதுசாக நோய்க்கு பேர் வச்சுட்டு போவீங்க, ட்ரீட்மெண்ட் இவ்வளோதான். டென்னில் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு மட்டை பந்து விளையாட தெரியுமான்னு கேளுங்க, அது தெரியாது பார். அதுக்காக கிரிக்கெட் தெரியாது அவருக்கு, லாங்குவேஜ் தான் வேறு. இது ஒன்று கருத்தை புரிஞ்சால் போதும். அதனால் புது புது நோய்க்கு பேர் வச்சுட்டு சுற்றாதீங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, புது நோய்க்கு பேர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை விட்டுட்டு நோயை குணப்படுத்துறதுக்கு வாங்க, இவ்வளோதான். இல்லைங்க, இது அஞ்சு தான் நோயை குணப்படுத்தணும்னு நம்ப முடியலேன்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆஸ்பத்திரி போய் அட்மிட் பண்ணுறீங்க, முதல் முதல் என்ன பண்ணுறாங்க, சார் ஓடி போய் நாலு பாட்டில் ஓ பாசிட்டிவ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த அஞ்சு காரணத்தில் ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சுன்னு ஒரு நோய் இருக்கா சொன்னா? அப்போ அந்த நாலு பாட்டில் கொடுத்தா ரத்தம்லாம் சரியாக போச்சா? என்றைக்காவது ஆஸ்பத்திரியில் சார் ஓடி போய் நாலு பாட்டில் மனசு வாங்கிட்டு வாங்க, இவருக்கு மனசு லீக் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? மனசு ஏற்கனவே இருக்குது. இல்லை அறிவு வாங்கிட்டோன்னு சொல்ல முடியுமா? அறிவு ஏற்கனவே இருக்குது, மனசு ஏற்கனவே இருக்குது, வேணா கொஞ்சம் மனசை கெடுத்துடுவாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு கெடுத்துட்ருவாங்க. மனசு ஏற்கனவே இருக்குது, அறிவு ஏற்கனவே இருக்குது, நாலு பால் ரத்தம் கொடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு பாயிண்ட் பாக்கி இருக்கா, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணுமா? இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பா மாட்டுவாங்க. நீங்கள் எந்த டப்பா மாட்டாலும் குளுக்கோஸ் டப்பான்னு பேர் வச்சுக்குவீங்க. அது குளுக்கோஸ் டப்பா மட்டும் இல்லை, நிறைய சொல்யூஷன் இருக்குது. அந்த டப்பா மாட்டி சொட்டு சொட்ட தண்ணி போகுமா? சொட்டு சொட்டா போகுதா? மூத்திரம் போகிறக்கு டியூப் போட்டிருக்காங்களா? வேறு என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு நாலு ஊசி போடுறாங்களா? எங்கே போகிறாங்க? ரத்தம் தானே போடுறாங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இப்போ தான் பிபி சுகரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எமர்ஜென்சியில் தான் பிபி ஒழுங்காக இருக்கணும், சுகர் ஒழுங்காக இருக்கணும். ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சியில் இருக்கும்போது மட்டும்தான், ரோட்டில் போகும்போது ரொம்ப செட் ஆகாது. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த டப்பா மாட்டுறது. அதை மாட்டி அடிக்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னா ஏதாவது ஒரு பொருள் கம்மியாக போச்சுன்னு என்ன ஆகுதுன்னு. அப்போ கிட்னி மேலே டேமேஜ் ஆகிருக்கா, கணையம் கெட்டு போயிருக்கா, யாருக்கு தெரியாதுல்ல. எமர்ஜென்சியில் தான் ரத்தத்தில் எல்லா பொருளும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லா செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. புரிஞ்சுங்களா? அப்போது அறிவு ஏற்கனவே இருக்குது, மனசு ஏற்கனவே இருக்குது, நாலு பாட்டில் ஓ பாசிட்டிவ் கொடுத்தாச்சு, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக சொட்டு சொட்டு அனுப்பிச்சு மூத்திரம் வழியாக வெளியே போதில்ல, நல்ல பொருள் உள்ளே போயிட்டே இருக்குது, கெட்ட பொருள் மூத்திரம் வழியே போயிட்டே இருக்குல்ல. மூணு மாதம் படுத்திருந்தார்ல கோமால, எப்படி காப்பாற்றினாங்க? ரத்தத்தில் எல்லா பொருளும் சுத்தம் வைக்கிறது மட்டும் நம்மக்கிட்டு இருக்குது, அதை மட்டும் செஞ்சிட்டோம்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது.
இப்படி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அஞ்சு தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லிட்டா எங்கே நம்ம நல்லா போயிருமோன்னு சொல்லி ரகசியமாக வச்சுக்கிட்டு அதை மருந்து மாத்திரைக்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமே நடந்துகிட்ருக்கு. அது எப்போ நமக்கு புரியுதோ நம்ம நோயை நாமளே குணப்படுத்திக்கலாம். ஒன்று கேட்குறேன், மூட்டு வலின்னு ஆஸ்பத்திரி போகிறீங்களே, கையில் ஊசி போடுறாங்களே, யாராவது கேட்டிங்களா சார் மூட்டுக்கும் கைக்கும் என்ன சம்பந்தம், அங்கேயே ஊசி போட்டீங்கன்னு கேட்டிங்களா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ மூட்டு சம்மந்தப்பட்ட நோயா இல்லை கை சம்மந்தப்பட்ட நோயா? மூட்டு வலின்னா என்னென்னா, மூட்டில் இருக்கிற செல்லுக்கு சாப்பிட்றதுக்கு சில பொருள் கெட்டு போச்சு இல்லாமல் போச்சு, இந்த மூட்டு அழுகுது எனக்கு அந்த பொருள், அந்த அழுகாட்சிக்கு பேர் தான் மூட்டு வலி. அந்த பொருள் என்னென்னு கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன் வழியாக கையில் இருக்கிற ரத்தத்தில் அனுப்பிச்சா அந்த பொருள் சுற்றிக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகும்போது மூட்டு எடுத்து சாப்பிட்டு தன்னை குணப்படுத்திக்குது. இப்போ சொல்லுங்கள், மூட்டு வலிக்கு மூட்டில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா, ரத்தத்தில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா? கண்ணில் நோய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்களே, குப்பரப்படுக்கு வச்சு இந்த இடத்துல ஊசி குத்துறாங்களே, யாராவது கேட்டிங்களா சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்களா? அங்கே எதுக்கு ஊசி குத்திட்டு வரீங்க? அங்கே குத்துன ஊசியில் இருக்கிற பொருள் ரத்தம் வழியாக சுற்றிட்டு கண்ணுகிட்ட போது கண்ணு குணப்படுத்திக்குதா? அப்போ இது கண் சம்மந்தப்பட்ட நோயா ரத்த சம்மந்தப்பட்ட நோயா? காதில் நோய் வந்தால் வாயில் மாத்திரை சாப்பிட்றீங்களே, வாயில் சாப்பிட்ற மாத்திரை உள்ளே போய் ஜீர்ணமாய் ரத்தத்தில் கலந்து அது காதுகிட்ட போய் காது குணப்படுத்திடுதா? அப்போது வாயில் சாப்பிட்ற மாத்திரைக்கு காதுக்கு என்ன சம்மந்தம்? அது ரத்தம் சம்மந்தம். அப்போ ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஊசி மருந்து மாத்திரை மூலமாக குணப்படுத்த முடியும் நம்புற எல்லா நோய்களும் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த அஞ்சு சம்மந்தப்பட்ட நோய் தான். எமர்ஜென்சியில் மட்டும்தான் உறுப்புகளை ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஆப்ரேஷன் எமர்ஜென்சி அது மட்டும்தான், மற்றபடி எல்லாம் ரத்தம் தான். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துகிற ஒரே மருந்து என்ன தெரியுமா? சுத்தமான எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான அளவு இருக்கிற ரத்தம், அவ்வளோதாங்க. அதாவது அஞ்சு காரணம், அஞ்சு காரணம் சொன்னலைங்களா? அஞ்சு காரணம் கிடையாது, ஒரே ஒரு காரணம் சொல்லட்டுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான், ரத்தம் கெட்டு போகிறது மட்டும்தான் நோய். ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் மருத்துவம். ரத்தம் எப்போ கெட்டு போச்சோ, ஹோமியோபதி அலோபதி இந்த சித்த வைத்தியம் இந்த மாதிரி மூலிகை வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மருந்தை கொடுத்து அந்த கெட்டுப்போன பொருள் இல்லாத பொருளை அங்கே வைக்கிறாங்க. ஸோ ஓகே இல்லைன்னு சொல்ல, அந்த பொருள் தீர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும், அந்த பொருள் தீர்ந்து போச்சு மறுபடி வலிக்கும். ஒரே மாத்திரை ஒரே மருந்துக்கு ஏன் அடிமையாக இருக்கிறீங்கன்னா, அந்த பொருள் ரத்தத்தில் போய் கலக்குது, அந்த மாத்திரை மூலமாக கிடைக்கிற பொருள் தீர்ற வரைக்கும் வலிக்காது, தீர்ந்து போனால் வலிக்கும். அது பத்து நாள் முப்பது நாள் அது டோஸை பொறுத்து இருக்கு, புரிஞ்சுங்களா? அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போய் இல்லாமல் போனால் இயற்கையாக நாம் சரி பண்ணிட்டோம்னா நிரந்தர தீர்வா? அப்போ மருந்து மாத்திரைங்கிறது ஒரு டெம்பரவரி தீர்வு, எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாமே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இந்த யோகாக்கெல்லாம் போகிறீங்கள, யோகாவெல்லாம் நோய் குணப்படுத்துறது இல்லை. நீங்கள் போய் ஒரு மணி நேரம் யோகா போயின்ட்டு வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா யோகா என்ன பண்ணுது, இட்லியை சுத்தமாக ரத்தமாக மாற்றி நோய் குணப்படுத்தி கொடுத்துருது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், சைடு எஃபெக்ட் இருக்கா? அக்குப்பஞ்சர்லாம் நோய் குணப்படுத்துறது இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி தொட்டாத நோய் குணமாகாது. அக்குப்பஞ்சர் என்ன பண்ணுவாங்க, நாடி பார்ப்பாங்க, எந்த நாடி ஒழுங்காக துடிக்கலையோ அந்த உறுப்பு ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லி அந்த உறுப்பை எந்திரிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் டச் பண்ணுவாங்க. அக்குப்பஞ்சர் போயிட்டு வீட்டில் வந்து ஒரு பொங்கல் சாப்பிட்டா இந்த பொங்கலை ரத்தமாக மாற்றி அக்குப்பஞ்சர் குணப்படுத்துது. பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இந்த மாதிரி மருந்து இல்லாத மருத்துவமெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இயற்கையாக அந்த பொருளை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இது சைடு எஃபெக்ட் இல்லாதது. மருந்து கொடுக்குற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த செயற்கையாக சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எது எப்போ போகணும் முடிவு பண்ணிக்கோங்க. மருந்து கொடுக்குற எந்த இதுக்கு போனாலும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வரும், அது டெம்பரவரி. மருந்து இல்லாத ஒரு சிகிச்சைக்கு போனீங்கன்னா அதுவும் டெம்பரவரி தான், ஆனால் சைடு எஃபெக்ட் இல்லை. இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அக்குப்பஞ்சர்லேயும் நோய் குணமாகுது, யோகாலையும் குணமாகுது, அலோபதியில் எல்லாத்தையும் குணமாகுது இல்லை, ஏன் குணமாகுது? எல்லாரும் என்ன பண்றாங்க புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தை சுத்தம் பண்றாங்க, அவ்வளவுதான். உலகத்தில் வர ஒரு ஒரே நோய்க்கு பேரு ரத்தம் கெட்டு போச்சு. இனிமேல் யாருக்காவது நோய் வந்தா தயவு செய்து பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் மட்டும் வேடிக்கை பார்க்காதீங்க, ஃபைல் வச்சுக்கிட்டு எல்லாம் குப்பையில போடுங்க. ஒரே வார்த்தை, உங்க ரத்தம் கெட்டு போச்சு, முடிஞ்சு போச்சா? ரத்தத்தை சுத்தம் பண்றது எப்படி கத்துக்கிட்டா போதுமா? ரத்தத்தை சுத்தம் பண்றது எப்படின்னு கத்து செய்யறதுக்கு ஒரு டெக்னிக்கே கிடையாதுங்க. என்னங்க காலேருந்து உட்காந்துருக்கிறேன் கஷ்டப்பட்டு இப்போ வந்து எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்க? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உலகத்தில் டெக்னிக் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ரத்தம் இயற்கையாகவே சுத்தமாக தான் இருக்குது. நாம் கெடுத்துட்ருக்கோம், நான் என்னென்னலாம் செஞ்சால் கெடுக்கணும்னு சொல்லிடுவேன், அதை செய்யாமல் இருந்தால் போது நல்லாயிருக்காது.
ஸோ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வித்தையெல்லாம் கிடையாது, கெடுக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டா போதும். அது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குது, அது ஒரு நீரை சுரக்குது, அந்த நீர் உலகத்திற்கு எல்லா நோயும் குணப்படுத்த சொன்னா இல்லைங்களா, அந்த நீருக்கு பேர் தான் சுத்தமான எல்லா பொருளும் நல்ல பொருளாக.